அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 230 முதல் 234 வரை. பழங்காலத்து எளிமையான ஆராதனை முறைமைகள் இன்னும் கிராமப்புற மக்களிடையே இருந்து வருகிறது. ஆனால் இக்காலத்து இசை, கலை மற்றும் இலக்கிய உணர்வு கொண்ட நாகரீக வளர்ச்சியடைந்த நகர்ப்புற சபைகளில் முன்னோர்களின் பழக்க வழக்கமான தன்னிச்சையான தீவிரமிக்க ஜபங்கள் கூச்சல்களுக்கு பதிலாக மிகவும் நேர்த்தியானவைகளுக்கு எடுத்துக்காட்டுகளைப் போல அநேக இடங்களில் நடக்கின்றன. இந்த வகை மாற்றத்தை விரும்பத்தக்க மனப்போக்கை ஆட்சேபிக்க வேண்டுமாயின் இந்த கலாச்சார உயர்வானது அவலட்சணமான மற்றும் தவறான வழிநடத்துதலோ என்ற கேள்வி எழுகிறது. சபையானது தான் ஒரு சோதனை அல்லது பரீட்சிக்கப்படும் காலகட்டத்தில் இருந்தபோது அப்போதிருந்த தனது தலைவர்களைப் போலவே அத்தனை கண்டிப்போடு இருப்பதில் மிகவும் கவனமாயிருந்திருக்க கூடும். ஆகவே இழப்புகளும் அக்காலத்தில் மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் தற்போது பகுத்தறிவுள்ள ஞானமான மற்றும் விவேகமான மனிதர்கள் செழுமையும் செழிப்புமான சபையை சட்டத்திட்டத்தின் மத வைராக்கியமான ஆளுமையால் ஆபத்திற்குள்ளாக்க மறுக்கின்றனர். அப்படிப்பட்ட காரியம் செல்வந்தர்களையும் புத்தி கூர்மை உள்ளவர்களையும் குற்றப்படுத்தும்படியானதாக இருக்கும். ஜனங்கள் அத்தனை வளைந்து கொடுக்கிறவர்களாய் இல்லாவிட்டாலும் சுவிசேஷம் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. சபையானது மனுஷனை காப்பாற்றவே உருவாக்கப்பட்டது. அவர்களை திசை திருப்புவதற்காகவோ அதைரியப்படுத்துவதற்காகவோ அல்ல. ஆகவே நமது பரந்த நவீன யோசனைகள் தான் என்ற மனப்போக்கை அதிகம் வளர்த்து மற்ற ஜனங்களை விட நாம் மேலானவர்கள், அவர்கள் நமது ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தை ஏற்படுத்தியது. இந்த தவறான அபிப்பிராயங்களின் பிடிவாதத்தோடு கூடிய அன்பின் உபசார விருந்துகளும் குழுக்களின் கூடுகைகளும் அநேகரது மனதிற்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றன. இவைகள் எக்வொர்த் லீக்குகளுக்கும் மற்றும் என்டீவர் சொசைட்டிகளுக்காக கைவிடப்பட்டன. சபை சரித்திரத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கும் தற்போதைய நாகரீக வளர்ச்சியுடைய ஊழியமானது சர்ப்பத்தைப் போல் புத்தி கூர்மையும் புறாவை போல் கபடற்றதுமாய் என்கிற ஆண்டவரது கட்டளைக்கு ஒத்திருக்கிறது. பழங்காலத்து பிரசங்கிமார்கள் மிகுந்த ஆடம்பரத்தில் புரளுகின்ற பெரிய செல்வந்தர்களாகிய தங்கள் சபை அங்கத்தினர்களிடத்தில் தேவனுக்காகவும் மனுக்குலத்துக்காகவும் தன்னுடையவைகளெல்லாம் விற்று தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றும்படி கூறுகிற செய்கையை செய்யக்கூடியவர்கள் இவர்களில் யார் இருக்கிறார்கள்? அப்படியே சொன்னாலும் அந்த ஊழியர் மிகுந்த துக்கத்துடனே வெளியே சென்று விடுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். பரிணாம வளர்ச்சியே சட்டமாகவும் முன்னேற்றமே கொள்கை வாசகங்களாகவும் இருக்கும் பட்சத்தில் மூர்க்கத்தனமும் தீவிரவாதமும் என்றுமே வருத்தப்படும்படி வைத்துவிடும். மேலும் நாகரீகமான மெத்தடிஸ்ட் ஊழியருக்கு இவ்விரண்டை குறித்த குற்ற உணர்வு என்றுமே இருந்ததில்லை. தேவ அன்பானது மிகவும் ஆக்கினை நிறைந்ததாக இருப்பதற்காய் குற்றப்படுத்தும் மூர்க்கமும் முரட்டுத்தனமான போதகர்கள் சற்று விலகி வந்து தன் செயல்முறையில் மிகுந்த கவனமும் தேர்ந்தெடுப்பில் நேர்த்தியும் தனது சிந்தனை உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகளில் கவிதை நயமும் குற்றமில்லாதும் இருக்கின்ற தனது வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கின்றனர். 5 வருடம் என்ற காலவரையில் ஒரு ஊழியர் ஒரு பொறுப்பில் நிலைத்திருக்கும்படியாக இருந்தது. ஆனால் அதுவும் அடுத்த பொதுக்கூட்டத்தில் 1896 நிராகரிக்கப்படும். ஆரம்பத்தில் ஒருவர் 6 மாத காலத்திற்கு ஒரு பொறுப்பில் செயல்படலாம் என்று இருந்தது. அதற்கு பிறகு அது 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் ஆக இருந்து முடிவில் 5 வருடம் என ஆக்கப்பட்டது. ஆனால் ஆளுகை செய்யும் சபையின் கலாச்சார வட்டாரமானது தனது சமூக வெற்றிகளையும் நிரந்தர தன்மையையும் பிற சபைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சாத்தியமான அளவுக்கு மேன்மையாக இருக்க வேண்டுமாயின் தன் சபையின் குருகுலம் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கண்டு கொண்டது. ஆகவே சபையின் வலிமையான உபதேசிமார்கள்
சமூகம் மற்றும் இலக்கிய வட்டாரத்தின் மையமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே உபதேசிமார்களின் பணியானது முன்பிருந்தது போன்று அல்ல என்பதை நினைவில் கொண்டு எல்லா கோணத்திலும் கவரும் கூட்டங்களை நடத்துவதுடன் சுவிசேஷகராகவும் இருக்க வேண்டும். உபதேசிமார்கள் பிறரை காட்டிலும் இக்காரியத்தை மிகவும் தெளிவாக கண்டு கொண்டனர். மாபெரும் எழுப்புதலை உண்டாக்குகிறவர்களையே விரும்பத்தக்க பிரசங்கிமார்களாக சபைகள் தேடி சென்றன. மேலும் வருடாந்திர கூட்டத்தில் பிரசங்கிமார்கள் அவ்வருடத்தில் எத்தனை பேரை மதம் மாற்றியிருக்கின்றனர் என்ற அறிக்கையை சமர்ப்பிப்பதும் வழக்கமானதாக இருந்தது. எனினும் இப்போது அத்தனை ஆர்வமில்லாத ஒரு நிலையற்ற கருத்தே மக்களையும் குருக்களையும் தற்போது ஒரே விதத்தில் ஆளுகை செய்கிறது. இந்த மாபெரும் சபைகள் இந்த ஊழியர்களே தற்போதைய கலாரசனையை பூர்த்தி செய்யும்படி எதிர்பார்த்தனர். ஏனெனில் இதுவே நாகரீக நாஸ்திக பாதிப்பை தவிர்த்து அறிவாளிகளையும் நவநாகரீக மனிதர்களையும் ஈர்க்க முடியும். அது மட்டுமன்றி வருடாந்திர முடிவு கூட்டத்தில் இந்த பிரசங்கிமார்களின் அறிக்கையில் அவரது ஊழியத்தின் பண வசூல் தொகையே வற்புறுத்தப்பட்டது. இந்த நவீன மெத்தடிஸ்ட் பிரசங்கிமார்கள் மிக சிறந்த வசூல்காரர்களாயிருக்கின்றனர். இதனால் தனது பழைய பணியான எச்சரிப்புகளோ அல்லது வேண்டுதல்களோ மனித இதயங்களில் பிடிக்க முடியாதிருந்த இடத்தை இவர்களால் பிடிக்க முடிகிறது. கிறிஸ்தவ தலைவர்கள் இதுவரையில் மிகவும் நன்றாக கற்றிருக்கும் மாபெரும் பாடமானது என்னவெனில், சுவிசேஷமானது கலாச்சார மற்றும் நாகரீக உணர்வுகளை என்றுமே குற்றப்படுத்தும்படியாய் இருக்கக்கூடாது. காலத்துக்கு ஏற்ற விதமாய் வளைந்து கொடுத்து அனுசரித்து போவதே அவர்களுக்கு எதிர்கால கதவுகள் விசாலமாய் திறக்கப்படுவதற்கு பிரயோஜனமாயிருக்கும். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் என்ற தேவ தூதரது பாட்டை விட சபைக்கு லட்சியம் என்று வேறு எதை கண்டுகொள்ள முடியும் என்று போதகர் சாஸ் ஏ கிரேன் கூறுகிறார். எம்ஏ சபையின் பேராயர் ஆர் எஸ் போஸ்டர் கூறுவதை காஸ்பல் ட்ரம்ப் என்ற பத்திரிகையிலிருந்து எடுத்து கீழே கொடுக்கிறோம். வேறு பாஷையில் இருந்தாலும் கூட அவையெல்லாம் இதே சாட்சியையே கொண்டிருக்கின்றன. சிலருக்கு அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். பேராயர் தன் விருப்பங்களுக்கு மாறாக கண்ணீரோடு கூட ஓய்வு பெற வேண்டியுள்ளது. பேராயர் போஸ்டர் கூறியதாவது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய சபையானது இன்று உலகத்தோடு வழக்காடி கொண்டிருக்கிறது. அதன் அங்கத்தினர்கள் அதன் ஸ்தானத்தை தெய்வீகமில்லாத அளவுக்கு தாழ்த்த முயன்று வருகின்றனர். கேளிக்கை அரங்குகள், திரையரங்குகள், நிர்வாணம் மற்றும் நன்னடத்தையற்ற கலை, சமூக ஆடம்பரங்கள் மற்றும் நெறியற்ற எல்லா காரியங்களும் சபைக்குள் நுழைய இரகசியமாய் வழி அமைக்கின்றனர். உலகத்தின் திருப்திக்காக கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்கள், உயிர்த்தெழுந்த நாள், புனித வெள்ளி மற்றும் சபை அலங்காரங்களை பெரிதும் கையாள்கின்றனர். இது சாத்தானின் மிக பழமையான தந்திரமே. யூத சபையானது பாறையில் மோதி சிதறியது. ரோம சபையும் அதே பாறையில் மோதியே நாசமடைந்தது. புராட்டஸ்டன்ட் சபையும் அதே அழிவினிடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிற வண்ணமாகவே நமது பேராபத்தானது உலக காரியங்களுக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஏழைகள் ஒதுக்கப்படுதல், தெய்வீகத்திற்கு மாற்றாக உருவ அமைப்புகள், ஒழுக்கம் கைவிடப்பட்ட நிலை, பலனை எதிர்பார்க்கும் ஊழியங்கள், களங்கமான சுவிசேஷம் ஆகிய இவை எல்லாவற்றின் மொத்த உருவமாக நாகரீக சபை இருக்கிறது. மெத்தடிஸ்டுகளே இவ்விதமான விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மேலும் 100 வருடம் அது கடந்து வந்த பாதையை பார்த்தால் சரித்திரத்தின் அதிசயம் போலவே தெரியும். ஆனால் தன்னை சுற்றி பார்க்கிற ஒருவன் தன் உண்மைகளை பார்க்க தவறக்கூடுமோ? மெத்தடிஸ்டுகளே தேவ வார்த்தைக்கு புறம்பே நடந்து கொள்வதிலும் தங்கள் சொந்த ஒழுங்குமுறைகளிலும் மிதமெஞ்சிய ஆடை அலங்காரத்திலும் நவநாகரிகத்திலும் வேறு மற்ற சபையைப் போல் இல்லையா? பெண்கள் அதிலும் பெரும்பாலும் ஊழியக்காரரின் மனைவிகளும் மகள்களும் பொன்னும் முத்தும் வெளியேற பெற்ற அணிகலன்களையும் போட்டுக்கொள்ளவில்லையா? ஜான் வெஸ்லி பேராயர் ஆஸ்பரி இவர்களால் எளிமையான உடை அணிதல் வற்புறுத்தப்படவில்லையா? இவர்களுக்கு இணையாக மதிக்கப்படும் தற்கால மெத்தடிஸ்டுகளின் வட்டாரத்தில் மதவெறி என்று கருதப்பட்ட விதத்தில்
ஹெஸ்டர் ஆன் ரோக்கர்ஸ், லேடி ஹட்டிங்டன் போன்ற அநேகர் இவ்வித எளிமையான உடைகளை உடுத்தவில்லையா? நமது முக்கிய நகரங்களின் மெத்தடிஸ்ட் சபைக்குள் சென்று அப்பம் எடுக்கும் அங்கத்தினர்களின் ஆடை அணிகலன்களை கண்டு அதற்கும் சினிமா அல்லது நடன அரங்குகளுக்கும் செல்லுபவர்களுக்கும் வித்தியாசம் காட்ட முடியுமா? இசையில் உலகத்தனம் காணப்படவில்லையா? மிகவும் சிரத்தையோடு ஆடை அணிந்து நகைகளால் அலங்கரித்துக் கொண்ட பாடற் குழுவினர் அநேக விஷயங்களில் மத சம்பந்தமான வெளிப்பாடுகள் ஏதுமின்றி ஆனால் அடிக்கடி நாஸ்திகர்களை பரிகாசிக்கும் வகையில் மிகவும் கலைநயமும் நாடக பாணியிலான செயல்களும் நாடக அல்லது சினிமா அரங்கத்தை ஒத்ததாகவே இவர்களது ஆவிக்குரிய தொழுகைகள் இருக்கின்றன. இவ்வித உலக சம்பந்தமான செயல்களால் ஆவிக்குரிய காரியங்கள் அழிந்துவிட்டன. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 235 முதல் அடுத்த பாகத்தில்